அப்படின்னு கேட்குறாப்புல. கேட்டோன்னா நேரு சொல்கிறாரு, நேரு வந்து பிரதமராக இருக்காரு, இவர் வந்து முதல்வராக இருக்காரு. நேரு சொல்கிறாரு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த பொருளில் நம்ம மிகப்பெரிய பொருளாக பின்னடைவு அடைஞ்சான். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இராணுவத்துக்கு தேவையான தளவாட சாமான்கள் வந்து நம்மள்ட்ட எல்லாம் காலியாகிடுச்சு. அமெரிக்காட்ட வந்து நம்ம தளவாட சாமான்லாம் கேட்டிருக்கோம், ஆயுதங்கள்லாம் கேட்டிருக்கோம், தரம் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நேரு சொல்கிறாரு. உடனே வந்து என்னைய பிரச்சனை, காசு கொடுத்து உடனே வாங்க வேண்டானே, ஏன்னா இராணுவத்துக்கு ஆயுதங்கள் முக்கியம், அது உடனே நம்ம இறக்க வேண்டானே அப்படிங்கிற மாதிரி காமராஜர் சொல்கிறாரு. பணம் பிரச்சனை கிடையாது, அமெரிக்காவிலேருந்து நம்ம சாமான்களை இறக்குறதுக்கு அங்கே உள்ள பேங்க் ஒன்று நமக்கு கேரண்டி கொடுக்கணும், அது கேரண்டி கொடுத்தா தான் இந்த தளவாட சாமான நமக்கு இறக்குறோம்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு நிபந்தனை விதிக்குது அப்படின்னு சொல்கிறார். நேரு சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் காமராஜர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, அமெரிக்காவுடைய கடைகள் எதுவும் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல நேருக்க. அவரும் யோசிச்சு இருக்குது, நம்ம அமெரிக்கா எக்ஸ்பிரஸ்னு பேங்க் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நேரு சொல்கிறாரு. உடனே காமராஜர் சொல்கிறாரு, அந்த அமெரிக்கன் இந்திய எக்ஸ்பிரஸ் அந்த பேங்கை வந்து உடனே இழுத்து மூட நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க அப்படி, ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுத்தா தான் திறக்க விடுவோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு காமராஜர் சொல்கிறாரு. நேரு சொல்கிறார், ஐயோ அந்த மாதிரினா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணோம்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாப்புல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உடனே இங்கே அறிக்கை விடுங்கன்னு உடனே வந்து நேரு வந்து அறிக்கை விடுறாரு. அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் பேங்கை வந்து நாளிலேருந்து திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விட்டோன்னா அந்த பேங்க்காரன் இப்போ அலறி அடிச்சுட்டு அவங்களுடைய தூதரத்துக்கு அடிக்கிறாங்க, இந்த மாதிரி பேங்க் போகிற மூட சொல்கிறாங்க அப்படின்ன மாதிரி மூட சொல்லணும்னா ஏன் காரணம்னா இந்த மாதிரி காரணத்தை தெரிஞ்சுட்டாங்க. உடனே அமெரிக்கா அரசாங்கமே வந்து நாங்கள் இந்த கேரண்டி தரப்பட்டு அந்த பேங்க் அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் அந்த பேங்கவே கேரண்டி கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவே கலங்கடிச்சவர் தான் அவங்களுடைய காமராஜர் அவர்கள். அவரை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த மாதிரி சுகர் அப்போ தொழில்துறையிலையும் அவர் பெரிய அளவுக்கு நம்ம நாட்டை வந்து உயர்த்தியிருக்கிறாரு. சுகர் ஃபேக்டரி வந்து நம்ம நாட்டில் வந்து இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் உடனே அவங்க வந்து பஞ்சாப்பில் வந்து இதான் கொண்டாடணும். அவள் பஞ்சாப் அந்த சுகர் ஃபேக்டரி வச்சுருக்க ஆலை